20 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி ஆரம்பிச்சு. செல்ல மாடல் வந்து 430,000 பைக்கு, லேடிஸ் பைக் உண்டு. நீங்க போன் ஜூஸ் பண்ற மாதிரி, போன் கரண்ட் சார்ஜ் பண்ற மாதிரி போடலாம், ஸ்பீட்ல போகலாம். ஜாழ்ப்பாணத்துல வந்து ஆரியாளம் சந்தையில இருக்கு, அதை விட சாவச்சேரியில இருக்கு, கிளிநொச்சி வவுனியா மென்னர் இருக்கு. லீசிங் ஒரு 120,000 வணக்கம் ராகுல், நான் நிலம், நீங்க நிலமா, நீங்க நிலமா இருக்கிறவனை பேசிக் கொண்டு நான் இப்ப ஒரு கண்காட்சி ஒன்றுக்குதான் வந்திருக்கேன். மெத்த கண்காட்சி யாழ் முத்தவெளியே நடக்குது. அங்க வந்து ஒரு பைக் ஸ்டோர் ரூம் புதுசாக வந்திருக்காங்க. என்னென்னா எலக்ட்ரிக் பைக், அதை பற்றியான சம்பந்தமான வீடியோக்களை தான் இது முழுமையாக பார்க்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்காரன் புதுசாக வந்தால் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க போய் கேட்டு என்னென்ன எப்படி இருக்கு, லீசிங்கில் எடுக்கலாமா, என்ன விலையில போகுதுன்ட்டு எல்லாம் அறிய போகிறோம். வாங்க போவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் கஜேந்திரன். இந்த யாரியான பைக் வந்து சைனா கம்பெனி. இங்கே சிலங்காவில் இருந்து அவான்ஸ் எடுத்து செய்யலாம். அவான்ஸில் இப்போ 20 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனி ஆரம்பிச்சு. இங்கே சிலங்காவில் இப்போ 2 வருஷமாகுது இந்த கம்பெனி. இதில் ஒவ்வொரு விலையிலே இருக்குது. 4 லட்சத்துலேருந்து 665 மட்டும் இருக்குது. முதலாவது பேசிக் மாடல் இருக்குது, 6 லட்சம் ரூபாய்க்கு. 4 லட்சம் ரூபாய்க்கு. இது 4 லட்சம். 4 லட்சம் ரூபா. இதில் தேவையான கலர் இருக்குது, 4 கலர் இருக்குது. என்னென்ன கலர்? இதில் லைட் ப்ளூ இருக்குது, ஆஷ் இருக்குது, மற்ற ஒயிட் இருக்குது, இந்த பிளாக் இருக்குது. அது அடுத்த மாடல் வந்து 430,000 ரூபாய்க்கு, லேடிஸ் பைக் உண்டு. இதுலேயும் நல்ல கலர் இருக்கு, லைட் ப்ளூ இருக்குது, இந்த ஆஷ் கலர் இருக்கு. இதுலேயே ஆஷும் இருக்குது, ரெட்டும் இருக்கு, லைட் ப்ளூ இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த 460,000 ரூபா. இது வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம், 85 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜுக்கு ஓடலாம். இதுலயும் கலர்ஸ் இருக்குது, இதுல ஆஷ் இருக்கு, இந்த ப்ளூ இருக்கு, ஒயிட் இருக்கு. மற்ற நார்மலா அந்த கொஞ்சம் பிக்அப் கூடின பைக், அந்த 2000 mph மோட்டரோட 6 லட்சம் ரூபா. இங்கே இருக்கிற மூன்றும் வந்து 85 கிலோமீட்டர் ஓடும். 85 கிலோமீட்டர். இந்த மூன்றும் வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் மேலே ஓடும். சார்ஜ் எவ்வளவு? ரஞ்சனை வந்து 100 கிலோமீட்டர். சார்ஜிங் அவர்ஸ் வந்து 6 லேருந்து 8 மணிக்கு சார்ஜ் பண்ணுங்க. நீங்க போன் ஜூஸ் பண்ற மாதிரி, போன் கரண்ட் சார்ஜ் பண்ற மாதிரி போடலாம். இது வந்து 65 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓடலாம், 100 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜுக்கு ஓடலாம். ஃபுல் சார்ஜ். அடுத்தது வந்து இது ஈஸிக்கும் ஆண்டு. இது வந்து 630,000 ரூபா. 100 கிலோமீட்டர் ஓடலாம், 1200 வாட் மோட்டர், 45 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீட். ஆனால் இதில் வந்து ரிவர்ஸ் இருக்குது, ஆட்டோ ரீசார்ஜபிள் இருக்குது. ஆட்டோ ரீசார்ஜபிள் என்ன? நாங்கள் ஓடிக்கொண்டே கேட்க ஆக்சிலேட்டர் முறுக்காம விடுறோம் தானே. ஓ, அப்போ இது வந்து 2000 mph மோட்டார், பிக்கப் வந்து 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம்.
எல்லாத்துக்குமே லீசிங் வசதி இருக்கு. எலக்ட்ரிக் பைக்லயே வந்து ஜாடியா கம்பெனியில பைக் மட்டும்தான் லீசிங் இருக்குது. எல்லா லீசிங் பைனான்ஸ்லயும் போடலாம். எங்க இந்த பிள்ளைகள் இருக்கு? எங்க ஜாழ்ப்பாணத்துல வந்து ஆரியாளம் சந்தையில இருக்கு, அதை விட சாவச்சேரியில இருக்கு, கிளிநொச்சி வவுனியா மன்னர் இருக்கு. ஒவ்வொரு பைக்குக்கும் அதுல உங்களுக்கு லீசிங் இந்த சார்ட் இருக்கு. ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து ஒவ்வொரு டவுன் பேமெண்ட் வரும். 3 வருஷம் வரைக்கும் $1,30,000 மற்றது T5 வந்து இருக்குது, அது வந்து 153 கட்டி நீங்கள் இருந்தால் 14,000 ரூபா மாதம் கட்ட போகிறீங்க. இது வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா பெட்ரோல் அடித்து பெட்ரோல் பைக் ஓடுறோம் உங்களுக்கு 15,000 ரூபா மாதத்துக்கு. அதுலேயே நீங்கள் லீசிங் காசு கட்டி எடுத்துடலாம். அதை விட இதுக்கு பெட்ரோல் செலவில்லை, அந்த ஆயில் மாற்றி சர்வீஸ் பண்ணுற செலவாண்டும் இல்லை. உங்களுக்கு சர்வீஸ் ஆகல உங்களுக்கு லாபம். எடுக்கக்கூடிய எல்லாம் டிஜிட்டல், எல்லாம் டிஜிட்டல் எல்லாம் நல்ல